திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக அமெரிக்காவை சேர்ந்த, அமெரிக்காவில் தங்கி படித்து வருகிற இந்திய மாணவர்களுக்கு தொடர்ந்து ஆபத்தான சூழ்நிலையும், தொடர்ந்து அவர்களுடைய மரணத்தை குறித்ததான செய்திகளையும் கேள்விப்பட முடிகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 9 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் இதுவரையிலும் இந்த ஆண்டிலே பலியாயிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆந்திராவை சேர்ந்த புருசரி என்று சொல்லப்படுகிற அவரும், அவருடைய மனைவி ஸ்ரீலட்சுமி என்று சொல்லப்படுகிற இந்த தம்பதியினருக்கு ஒரே ஒரு மகனாக இருந்த அபிஜித் என்று சொல்லப்படுகிற மகன் கடந்த ஆண்டிலே அமெரிக்காவிற்கு தன்னுடைய பொறியியல் படிப்பை படிப்பதற்காக கடந்து சென்ற சூழ்நிலையில் கடந்த 11ஆம் தேதி வனப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இவர் சடலமாக கண்டறியப்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல, இவருடைய மரணத்திற்கான காரணம் என்ன என்று சொல்லி விசாரணை நடைபெற்று வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பை படித்து வந்த இந்த அபிஜித் என்று சொல்லப்படுகிற மாணவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது எதேச்சையாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரோ என்று சொல்லி பல கோணத்தில் இவருக்காக இந்த கொலை சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில், அங்குள்ள வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகமானது அமெரிக்காவில் உள்ள 90 பல்கலைக்கழகங்களை சார்ந்த இந்திய மாணவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கான ஆலோசனையை வழங்கியிருக்கிறார்கள். வரும் நாட்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். சமீப காலமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போய் தங்களுடைய உயர் படிப்பை மேற்கொண்டு படித்து வருகிற இந்திய மாணவர்களுக்கான பலவிதமான தாக்குதல்களும், அவர்கள் மீதான பல குற்ற சம்பவங்களும் நடந்து வருகிறது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம். பல்வேறு நாடுகளில் இந்தியாவிலிருந்து தங்களுடைய உயர்கல்விக்காக போய் படிக்க போய் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க, குறிப்பாக அமெரிக்காவில் இந்திய மாணவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற தாக்குதல்கள், நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்கள், அதே போல இந்திய மாணவனுடைய மரணங்கள் முற்றிலும் தடுக்கப்பட அவர்கள் பாதுகாக்கப்பட கர்த்தரை ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலிருந்து சமீப நாட்களாக, சமீப காலங்களாக அமெரிக்காவிற்கு போய் படித்து வருகிற எங்களுடைய இந்திய மாணவர்களுக்கு பல ஆபத்தான சூழ்நிலைகளும், பலவிதமான தாக்குதல் சம்பவங்களும் நேரிட்டு அது நிமித்தமாக உயிரிழக்கிற மாணவர்களுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து உயர்கல்விக்காக அல்லது மேல் படிப்பிற்காக, குறிப்பிட்ட துறையில் படிப்பதற்காக ஆண்டவரே அமெரிக்காவிலே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இணைந்து படிக்கின்ற மாணவ மாணவியர் மீது கர்த்தருடைய ஆளுகையும் பாதுகாப்பும் வருவதாக இன்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் மற்றும் மனுஷீக மறைவான ஆலோசனைகள், இவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற காரியங்கள் முற்றிலும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுடைய இந்திய மாணவர்கள் மீது வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா தேசம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தங்கி படித்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்திய மாணவர்கள் ஆண்டவரே, அவருடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு, நல்ல ஒரு எதிர்காலத்தோடு திரும்பி வருவார்கள் என்று எண்ணி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் நிறுத்தப்பட அந்த தேசமும் ஆண்டவர் அதிக நடவடிக்கை எடுக்க, அதே போல ஆண்டவர் இந்திய தூதரகம் எடுக்கிற எல்லா முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களுடைய இந்திய மாணவர்கள், இந்தியர்கள் அமெரிக்கா தேசத்தில் அவருடைய பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.